வணக்கம் மாணவ செல்வங்களே, தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ 8ஆம் வகுப்பு பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் 5வது பாடமான வடிவியலை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் வடிவியலை பல பகுதிகளில் பல எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோங்கிறத கொஞ்சம் நினைவு கூர்ந்துட்டு நம்ம இன்றைக்குள்ளே பாடப்பகுதிக்குள்ளே போவோம். இந்த வடிவியலில் வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க. அதாவது புள்ளினா என்ன, கோடுனா என்ன, கோட்டு துண்டுனா என்ன, அதுக்கப்புறம் முக்கோணம் அப்படின்னு சொல்லி பல வடிவங்களை பற்றி, அந்த வடிவங்களை பற்றின பண்புகளோடு படிச்சிருப்பீங்க. கோட்டு துண்டுகளுக்கான பண்புகள் என்ன, கோடுகள்லாம் எப்படி வெட்டி கொள்ளும், அதனால் எப்படி கோணம் ஏற்படுது, அது சம்மந்தப்பட்ட தேற்றம், உதாரணமாக பிதாகரஸ் தேற்றம், இந்த மாதிரி பல தேற்றங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது பூராமே தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தியரிட்டிக்கலாக படித்த சம்மந்தமாக கணக்குகள் போட்டு அதற்கான விடைகளை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரியா மாணவர்களே? ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வடிவியலில் பார்த்த படித்த கருத்துக்களை வந்து தியரிட்டிக்கலாக செய்யாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறோம். அதான் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செய்முறை வடிவியல், என்ன கருத்துக்களை கற்றுக்கிட்டோமோ அதை பயன்படுத்தி எப்படி வரைகிறது, வடிவங்களை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். சரி மாணவர்களே, இப்போ நம்ம என்னென்ன வடிவங்கள்லாம் இதுவரை நம்ம 8ஆம் வகுப்பில் வரைஞ்சிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவு கூர்ந்துறேன். முதல்ல நாற்கரம் வரைகிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நாற்கரம் அப்படின்னாலே முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 4 பக்கங்களால் ஆன மூடிய வடிவத்துக்கு பேர் தான் என்னது, நாற்கரம். இதுக்கு சிம்பிளாக என்ன தேவை, 4 பக்கம் இருக்கணும், 4 பக்கங்களும் மூடி, அதாவது மூடினா அது எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உருவத்துக்கு பேர் தான் அது நாற்கரம் அப்படின்னு படிச்சுருப்பீங்க. அப்போ அந்த நாற்கரத்தோட பண்புகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இந்த நாற்கரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4 பக்கங்கள் இருக்குது. சரியா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 கோணங்கள் இருக்குது. அப்புறம் 2 மூலைவிட்டம், இந்த ஏசி அப்படிங்கிறது ஒரு மூலைவிட்டம், இந்த பிடி அப்படிங்கிறது ஒரு மூலைவிட்டம், 2 மூலைவிட்டங்கள் இருக்குது இப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாற்கரத்தில் மொத்தம் 10 அளவுகள் இருக்கா? இந்த நாற்கரம் வரைகிறதுக்கு நமக்கு எத்தனை அளவுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 5 அளவுகள் தேவைப்பட்டுச்சு. 5 அளவுகள் இருந்தாலே நம்ம ஒரு நாற்கரத்தை வரைஞ்சிட முடியும். அது என்ன மாதிரி அளவுகள், அது எப்படிலாம் வரைஞ்சோங்கிறத நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து எதை வரைஞ்சோம் அப்படின்னா, சரிவகம்னா என்ன, சரிவகத்தை வரைகிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். 1 ஜோடி எதிர்பக்கங்கள் இணையாக அமைந்த ஒரு நாற்கரத்துக்கு பேர் தான் சரிவகம். பார்த்திங்கன்னா 4 பக்கங்கள் இருக்குது, அதில் இந்த ஜோடி பக்கங்கள் மட்டும்தான் இணையாக இருக்குது. பார்த்திங்களா, ஒரு அம்புக்குறி போட்டிருக்கேன்னா இந்த ஒரு அம்புக்குறி போட்டிருக்கிற 2 பக்கங்களும் இணைப்பக்கங்கள். இது எவ்வளோ தான் பெருசாக்குனாலும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட 2 பக்கங்கள், அப்போ 1 ஜோடி இணைப்பக்கங்கள் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நாற்கரத்துக்கு பேர் தான் சரிவகம். சரி, இந்த சரிவகத்தில் எத்தனை என்னென்ன அளவுகள்லாம் இருக்குதுன்னா, முதலே 4 பக்கங்கள் இருக்குது, 4 கோணங்கள் இருக்குது, 2 மூலைவட்டம் இருக்குது. சரி, இது வரைகிறதுக்கு எத்தனை அளவுகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 4 அளவுகள் தேவைப்பட்டுச்சு. சரிவகம் வரைகிறதுக்கு எத்தனை அளவுகள் தேவைப்பட்டுச்சு, 4 அளவுகள் தேவைப்பட்டுச்சு. நம்ம சரிவகத்தை வரைய கற்றுக்கிட்டோம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிறப்பு நாற்கரங்கள்னா என்ன, அதை வரைகிறது எப்படி. ஏன்னா சிறப்பு நாற்கரம்னா இந்த நாற்கரத்திலேயே சில சிறப்பான பொதுவான பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாற்கரங்களுக்கு பேர் தான் சிறப்பு நாற்கரங்கள்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதில் 4 வடிவங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் புத்தகத்தில் 4 கொடுத்துருக்காங்க. இன்னும் வடிவங்கள் இருக்குது. இப்போ 4 வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா, இணைகரம், சாய் சதுரம், சதுரம், செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வடிவங்கள் சிறப்பு நாற்கரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது. அதில் முதல்ல நீங்கள் எதை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா, இணைகரம் வரைகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இணைகரம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 ஜோடி எதிர்பக்கங்களும் இணையாக இருக்கும். சரிங்களா? 2 ஜோடி எதிர்பக்கங்கள் இணை, இந்த 1 ஜோடி எதிர்பக்கங்கள் இருக்கா, இது இணையாக இருக்குது, இந்த 2 பக்கங்களும் இணையாக இருக்குது. அதான் இது 2க்கு 1 அம்புக்குறி போட்டிருக்கேன், இந்த 2 பக்கத்துக்கும் 2 அம்புக்குறி போட்டிருக்கேன். இப்போ இந்த BIRD அப்படிங்கிறது ஒரு இணைகரம். இதில் இந்த எதிர்பக்கங்களும் இணை, இந்த எதிர்பக்கங்களும் இணை. சரிங்களா? இப்படி உள்ள இந்த வடிவத்துக்கு பேர் தான் இணைகரம். இந்த மூலைவிட்டங்கள் 2 ஒன்றே ஒன்று இருசம கூறிடும். 1 மூலைவிட்டம் 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா, இன்னொரு மூலைவிட்டம் 6 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா, சரியாக 2 மூலைவிட்டத்துக்கும் சென்டர் எப்படி அமையும்னா, இந்த 10 5 5 சென்டிமீட்டராக பிரிக்கிற மாதிரியா, இந்த 6 சென்டிமீட்டரை 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி தான் இந்த மூலைவிட்டங்கள் அமையும். இது இணைகரத்தினுடைய மிக முக்கியமான பண்பு. சரிங்களா? ஸோ இந்த இணைகரத்தில் நான் அதே மாதிரி தான், 4 பக்கங்கள் இருக்குது, 4 கோணங்கள் இருக்குது, 2 மூலைவிட்டங்கள் இருக்குது, ஆக மொத்தம் 10 அளவுகள் இருக்குது. நமக்கு எத்தனை அளவுகள் தேவை இணைகரம் வரைகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3 அளவுகள் இருந்தால் போதும் இணைகரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுவரை நம்ம ஏற்கனவே
என்னென்னலாம் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நினைவு கூர்ந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்துக்கு போவோம். மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வடிவம் எதை பற்றி அப்படின்னா சாய் சதுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல சாய் சதுரம்னா என்ன, அதோடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அது வரைகிறதுக்கு போவோம். முதல்ல சாய் சதுரம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான்கு பக்கங்களும் சமமாக உள்ள ஒரு நாற்கரத்துக்கு பேர் தான் சாய் சதுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நீங்கள் கேட்பீங்க சார், சதுரமும் வந்து நாலு பக்கம் சமமாக தானே சார் இருக்குது, அதுவும் சாய் சதுரம் ஒன்றா சார் அப்படின்னா, சதுரமும் ஒரு வகையான சாய் சதுரம் தான். சரிங்களா, என்ன சதுரத்தில் வந்து முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா, அதனுடைய அனைத்து கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். சாய் சதுரத்தில் அனைத்து கோணங்களும் செங்கோணமாக இருக்கலாம், செங்கோணமாக இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா, சரி இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சிருக்கேன், இது ஒரு சாய் சதுர வடிவம், இதுவும் சாய் சதுரம் தான், இதுவும் சாய் சதுரம் தான். நீங்கள் சொல்லலாம் சார், சதுரத்தை வந்து நாங்கள் சாய்ச்சோம்னா அது சாய் சதுரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதுக்காகவே உங்களுக்கு ஒரு டெமோ கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சதுர வடிவம் தான், இதை நீங்கள் சும்மா அப்படி சாய்ச்சிட்டு இது சார் சாய் சதுரம் இந்த பாருங்கள் நீங்கள் வரைஞ்ச மாதிரி இருக்குது, இது சாய் சதுரம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனால் இது கிடையாது, இது என்ன தான் நீங்கள் திருப்பினாலும் என்ன தான் ரொட்டேஷன் பண்ணாலும் சதுரம் சதுரமாக தான் இருக்கும், இது சாய் சதுரமாக மாறாது. அப்போ எப்படி சார் சாய் சதுரம் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த பாருங்கள் உங்களுக்காக ஒரு தென்னங்குச்சியை வச்சு ஒரு பொருள் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதில் நான்கு குச்சிகள் இருக்குது, நான்கு குச்சிகளும் நான்கு பக்கங்களாக நினச்சிக்கோங்க, நான்கு பக்கங்களும் சம அளவாக எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ இது நீங்கள் இயல்பாக என்ன சொல்வீங்க அப்படின்னா சதுரம், இப்படி காமிக்கும் போது என்ன சொல்வீங்க சதுரம்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி. இப்போ இந்த பொருளை லேசாக அப்படி சாய்க்கிறேன்னா எப்படி சாய்க்கிறேன் பாருங்கள், இப்போ உருவத்தையே நான் திருப்பலை, இந்த ஒவ்வொரு கோணத்தையும் கோணத்தை மாற்றுறேன். 90 டிகிரியாக இருக்கிறத இப்படி சாய்க்கும் போது எவ்வளோ டிகிரியாக மாறுந்தால் 90 டிகிரி விட ஒரு பக்கம் குறையுது, இன்னொரு பக்கம் 90 டிகிரி விட அதிகமாகுது. சரிங்களா, அப்போ போது ஏற்படக்கூடிய இந்த உருவத்துக்கு பேர் தான் சாய் சதுரம். சரிங்களா, பாருங்கள் இது சதுரம், இதை சாய்ச்சோம்னா எப்படி சாய்க்கிறேன், கோணத்தை தான் சாய்க்கிறேன், அப்படி சாய்க்கும் போது என்ன உருவாகுது சாய் சதுரம் உருவாகுது. சரி, இப்போ இந்த சாய் சதுரத்தை பற்றி உங்களை விளக்குறேன். நான்கு பக்கங்களும் சமம், எதிரெதிர் பக்கங்கள் இணை. பாருங்கள் இந்த ரெண்டு பக்கம் இணையாக இருக்குது, இந்த ரெண்டு பக்கம் இணையாக இருக்குது. சரிங்களா, அது மாதிரி இதோட மூலைவிட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். அப்படி எப்படி செங்குத்தாக இரு சம கூறிடும். சரிங்களா, அந்த மூலைவிட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சம கூறிடும். பார்த்தா தெரியும், இது ஒரு மூலைவிட்டம், கியூஎஸ்ங்கிறது ஒரு மூலைவிட்டம், பிஆருங்கிறது ஒரு மூலைவிட்டம், நடுவில் ஒரு புள்ளியில் வெட்டிக்குது, அந்த வெட்டுற இடத்துல ரெண்டு பாகமாக பிரிக்கப்படுதா இல்லையா, இது ரெண்டு சமமாக இருக்கும், இது ரெண்டு சமமாக இருக்கும். மூளையில் என்ன என்ன கோணம் ஏற்படுதுன்னா செங்கோணம் ஏற்படுது, இது முக்கியமான பண்பு. அடுத்து வேறு என்ன முக்கியமான பண்புகள்லாம் இருக்குன்னா, இந்த எதிரெதிர் கோணங்கள் சமம், இந்த ரெண்டு எதிரெதிர் கோணமும் சமம். சரிங்களா, இது அடுத்த முக்கியமான பண்பு. அடுத்துள்ள கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி, இன்னும் சாய் சதுரத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பு. சரிங்களா, இதில் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாய் சதுரத்தை வரையிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு எத்தனை அளவுகள் தேவை, இந்த சாய் சதுரத்தில் முதல்ல நாலு பக்கம் இருக்குது, நான்கு கோணம் இருக்குது, இரண்டு மூலைவிட்டங்கள் இருக்குது, மொத்தம் 10 அளவுகள் இருக்குது. நம்ம சாய் சதுரம் வரைகிறதுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் எத்தனை அளவு இருந்தால் போதும்னா, 2 அளவுகள் இருந்தால் போதும் நம்ம சாய் சதுரத்தை வரைய முடியும். சரிங்களா, அந்த 2 அளவுகள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மொத்தம் 4 வகையில் உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க. முதல் மாடல் என்ன அப்படின்னா, ஒரு பக்கமும் ஒரு மூலைவிட்டமும் கொடுக்கப்பட்டால் சாய் சதுரம் வரைகிறது எப்படி. அடுத்து ஒரு பக்கமும் ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டால் சாய் சதுரம் வரைகிறது எப்படி. 2 மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டால் சாய் சதுரம் வரைகிறது எப்படி. 1 மூலைவிட்டமும் ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டால் சாய் சதுரம் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு 4 மாடலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களே, நம்ம கணக்குக்கு போவோம். மாணவர்களே, நம்ம புத்தகத்தில் எடுத்துக்காட்டு 5.34 அப்படிங்கிற கணக்கை முதல்ல பார்ப்போம். RO = 5 cm, RS = 8 cm அளவுகள் கொண்ட ROSE என்ற சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. சரிங்களா, இது எந்த மாதிரியான கணக்கு, ஏன்னா 4 வகை இருக்குன்னு சொன்னா இல்லையா, இது எந்த வகையான கணக்கு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இந்த கொடுக்கப்பட்ட அளவுகளை ஒரு உதயப்படத்தில் குறிச்சிட்டோம்னா அதன் மூலமாக இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு எந்த மாடல் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துக்கலாம். சரி, கொடுக்கப்பட்ட அளவுகளை குறிப்போம். அதுக்கு உதயப்படம்னு ஒன்று வரையணும். உதயப்படத்தை எப்போவுமே உங்கள் கணக்கு கீழே, அதாவது வலது பக்க ஓரத்தில் தான் உதயப்படத்தை வரையணும். கணக்கு நேர கீழே உண்மைப்படம்னு சொல்லிட்டு நம்ம மெயின் டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். சரி, உதயப்படம்ங்கிறது ஒரு சாய் சதுர வடிவம், ஒரு உத்தேச அளவில் நீங்களாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு கணக்கில் கொடுத்துருக்கூடிய முதல்ல ROO அப்படிங்கிற அளவு 5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எங்கே குறிச்சுக்கிறோம் அப்படின்னா, அடிப்பக்கத்தில் குறிச்சுக்குவோம். ஏன்னா ROSE அப்படிங்கிறது தான் அந்த சாய் சதுரத்துடைய பேர்,
அப்போ அடியிலேருந்து நம்ம எப்பவுமே பேர் அந்த ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும். ஆர் ஓ எஸ் இ. இதில் ஆர்ஓ 5 சென்டிமீட்டர், அப்போ ஆர்ஓ இருக்கிற இடத்துல 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவு குறிச்சுக்குவோம். ஆர்எஸ் சீக்குவல் டு 8 சென்டிமீட்டர், அப்போ ஆர் இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது, இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நம்ம ஒரு கோடு போடுறோம். அந்த கோடுக்கு பேர் தான் மூளைவிட்டம். இந்த மூளைவிட்டத்தோட அளவு தான் 8 சென்டிமீட்டர். சரி, இப்போ இந்த படத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 2 அளவுகள் கொடுத்துருக்காங்க. 1 சாய்சதுரத்தோடைய பக்க அளவு, இன்னொன்று சாய்சதுரத்தினுடைய மூளைவிட்ட அளவு. அப்போ ஒரு பக்கமும் ஒரு மூளைவிட்டமும் கொடுக்கப்பட்டால் இந்த மாடலில் தான் நம்ம வரையணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதை வச்சு எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சாய்சதுரத்தோட பண்பை வச்சு இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சாய்சதுரம்னாலே அனைத்து பக்கங்களும் சமம். ஒரு பக்கம் என்ன அளவு இருக்கோ அதே அளவை நம்ம எல்லா பக்கத்துலேயும் குறிச்சிக்கணும். அப்போ இது 5 சென்டிமீட்டர், ஆர்வங்கிறது 5 சென்டிமீட்டருங்கிறதுனால இந்த பக்கமும் ஓஎஸ் அப்படிங்கிற பக்கமும் 5 சென்டிமீட்டர் தான். இதுக்கு எதிரே உள்ள இஎஸ் அப்படிங்கிற பக்கமும் 5 சென்டிமீட்டர் தான். இந்த ஆர்இ அப்படிங்கிற பக்கமும் 5 சென்டிமீட்டர் தான். சரியா, இப்போ இந்த அளவுகளை வச்சு தான் நம்ம சாய்சதுரத்தை வரைய போகிறோம். சரி, முதல்ல எப்போவுமே ஒரு கட்டடமே கட்டுறோம்னா பேஸ் மட்டத்தை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போவோம். அந்த மாதிரி தான் இந்த சாய்சதுரத்தோட உதயப்படத்தை பார்க்கும்போது 2 முக்கோணங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். அப்படி தெரியும்போது முதல்ல அந்த அடியில் உள்ள அடியில்னா அந்த அடிப்பக்கத்தோடு ஒட்டி உள்ள இந்த முக்கோணத்தை முதல்ல வரைகிறோம். அப்புறமா தான் அதுக்கு மேலே உள்ள இந்த முக்கோணத்தை நம்ம பற்றி யோசிக்கிறோம். சரிங்களா, அப்போ முதல்ல இதை வரைகிறதுக்கு அடிப்பக்கம் வரையணும். அதுக்கப்புறம் ஒரு மூலைவிட்டத்தையும் ஒரு பக்கத்தையும் வரைஞ்சோம்னா இந்த முக்கோணம் நமக்கு கிடச்சிரும். வாங்க, மாணவர்களே, இப்போ ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் அடிப்பக்கம் வரைஞ்சிருக்கேன். அடிப்பக்கத்தோட நீளம் 5 சென்டிமீட்டர், அதுக்கு பேர் வச்சுருவோம் ஆர் ஓ, 5 சென்டிமீட்டர். சரிங்களா, பெரும்பாலும் நான் நடத்துகிறது கொஞ்சம் பொறுமையாக நடத்துகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரைய கற்றுக்கலாம். இப்போ அடிப்பக்கம் வரைஞ்சாச்சு, அடுத்து என்ன செய்யணும்னா இந்த மூளைவிட்டத்தை சொன்னேன். சரிங்களா, மூளைவிட்டம் எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர். அப்போ என்ன செய்யணும், ஒரு காம்பஸில் 8 சென்டிமீட்டர் அளவு நம்ம எடுத்துக்கணும். பென்சிலை மாட்டிக்கிட்டு காம்பஸில் 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கணும். அதை அந்த காம்பஸ் வந்து ஆர் அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளியில் வச்சு ஒரு வில் வெட்டணும். அடுத்து இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்கா, அப்போ காம்பஸில் திரும்ப 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அதை எங்கே வச்சிடணும், ஓ அப்படிங்கிற புள்ளியில் காம்பஸை வச்சு ஒரு வில் வெட்டணும். ஏற்கனவே 8 சென்டிமீட்டர் வரைஞ்ச வில்லும் இந்த 5 சென்டிமீட்டர் வரைஞ்ச வில்லும் ஒரு புள்ளியில் டச் ஆகும். அந்த புள்ளி தான் நமக்கு என்னது, எஸ் அப்படிங்கிற புள்ளி. சரியா, வரைவோமா. இப்போ நான் காம்பஸில் 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்திருக்கேன். அதை இந்த இடத்துல வைக்க போகிறேன், ஆர் அப்படிங்கிற புள்ளியில் வைக்கிறேன். வச்சு ஒரு வில் வெட்டுறேன். இப்போ அடுத்து 5 சென்டிமீட்டர் அளவு எடுக்க போகிறேன். இப்போ 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டேன், ஓ அப்படிங்கிற புள்ளியில் வச்சு தான் நம்ம அடுத்த வில் வெட்டணும். இப்போ 2 வில்களுமே நான் வெட்டிட்டேன். ஒருவேளை நீங்கள் வரையும் போது 2 வில்களும் வெட்டவில்லை அப்படின்னா மாறி திரும்பவும் நீங்கள் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள வில்ல திரும்ப வரைஞ்சிங்கன்னா 2 என்ன ஆகும், வெட்டிடும். சரியா, இப்போ 2 வெட்டக்கூடிய புள்ளிக்கு பேர் எஸ் அப்படின்னு நியமிக்கிறேன். இப்போ இந்த எஸ் அப்படிங்கிற புள்ளியும் இந்த ஆர் புள்ளியோடு இணைக்கிறேன். இந்த எஸ் அப்படிங்கிற புள்ளியை ஓவோடு இணைக்கிறேன். இப்போ நமக்கு அடியில் ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு. அடிப்பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருக்குன்னு என்ன இல்லையா, அது நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பேர் வச்சு எவ்வளோ சென்டிமீட்டருங்கிற அளவு எழுதிடுவோம். இது 8 சென்டிமீட்டர் மூளைவிட்டம், இந்த பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர். சரி, இப்போ மீதம் இருக்கிறது மேலே உள்ள முக்கோணம் தானே, அதை வரையணும். அப்போ மிச்சம் இருக்கிற 2 அளவு தான், 1 5, இன்னொன்று என்னது 5. அப்போ ஒரு தடவை நீங்கள் 5 எடுத்தால் போதும் காம்பஸில். இப்போ நீங்கள் கடைசி 5 சென்டிமீட்டர் தான் வில் வெட்டியிருப்பீங்க, அது ரெடியாக உங்கள் காம்பஸில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 5 சென்டிமீட்டர் வச்சுட்டு எஸ்லேருந்து ஒரு வில்லு, ஆர்லேருந்து ஒரு வில் வெட்டுறீங்க, 2 வில்லும் ஜாயிண்ட் ஆயிரும். அந்த ஜாயிண்ட் ஆகிற புள்ளி தான் நமக்கு தேவையான இ அப்படிங்கிற புள்ளி, அதை இணைச்சிட வேண்டியது. மாணவர்களே, நான் இப்போ 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். எஸ் அப்படிங்கிற புள்ளியில் வச்சு 5 சென்டிமீட்டரில் ஒரு வில் வெட்ட போகிறேன். அடுத்து ஆர் அப்படிங்கிற புள்ளியில் வச்சு ஒரு வில் வெட்டுறேன்.
ரெண்டு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி புள்ளியை நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்னா இ அப்படின்னு நேம் வைக்க போகிறேன். இப்போ எனர்ஜி வேண்டியது தான் அளவுகளை குறிக்கணும். எஸ்லேருந்து இ வர எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னா 5 சென்டிமீட்டர், இலேருந்து ஆர் வரைக்கும் 5 சென்டிமீட்டர். சரியா? ஸோ இப்போ நமக்கு ஒரு சாய் சதுரம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சாய் சதுரம் வரைகிறதோடு இல்லாமல் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம சாய் சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறத நம்ம அளவைகள் பாடத்தில் படிச்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் ரீகால் பண்ணுறேன். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று பி இன்டு ஹச்சு, இன்னொன்று அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. சரிங்களா? இந்த பி ஹெச் என்னென்னா பி என்பது அடிப்பக்கம், ஹெச் என்பது உயரம். அதை பயன்படுத்தி செய்யலாம். இதுக்கு உயரம் கண்டுபிடிச்சா அல்லது மூலைவிட்டங்கள் ரெண்டு மூலைவிட்டங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு மூலைவிட்டம் இருக்குது 8 சென்டிமீட்டர், இன்னொரு மூலைவிட்டம் அதை நம்ம வரைஞ்சி எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அளந்து பார்க்கணும். இப்போ நான் இன்னொரு மூலை விட்டு அளந்து பார்த்துட்டேன், அது 6 சென்டிமீட்டர் இருக்குது. சாய் சதுரத்தின் பரப்பளவு சீக்வல் டு அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. அரை இன்ட்டு டி ஒன்கிறது 8 சென்டிமீட்டர், இன்ட்டு டி டூங்கிறது 6 சென்டிமீட்டர். 1 2 2 3 2 6 மூவட்டா 24 சதுர சென்டிமீட்டர். இதுதான் அந்த சாய் சதுரத்துடைய பரப்பளவு. மாணவர்களே, நம்ம அடுத்து ஒரு கணக்கு போக போகிறோம். எடுத்துக்காட்டு 5.35 எல்இ சீக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் எல் சீக்குவல் டு 65 டிகிரி அளவுகள் கொண்ட எல்இஏஎஃப் என்ற சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பார்த்தோன்னே இதில் என்ன இருக்குன்னா ஒரு கோணம் வந்திருக்கு. சரிங்களா? கோணம் எல் சீக்குவல் டு 65 டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு கோணம் வந்திருக்கு. அதனால் முதல்ல கோணம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா அந்த கணக்குள்ளே போவோம். கோணத்தை எப்படி நம்ம வரையணும்? ஏன்னா கோணம் வரைகிறதுல மாணவர்கள் நிறையா தவறுகள் விட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோணத்தில் வரையும் போது எந்த தவறும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கோடு துண்டு இருக்குது. ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கேன் ஏ பி. இந்த கோட்டு துண்டில் கோணம் ஏ சீக்குவல் டு 70 டிகிரி அப்படிங்கிறத கூறிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பாயமானி எடுப்போம். பாயமானி எடுத்து ஏ அப்படிங்கிற புள்ளியில் மையப்புள்ளியில் பாயமானி அமர்றாப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், 70 டிகிரி எங்கே இருக்குங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதனால் தவறுகள் ஏற்படலாம். என்ன தவறு? நேரடியாக 70 டிகிரியை பார்க்கும் பொழுது உங்களுடைய பாகமானியில் 2 இடத்துல 70 டிகிரி இருக்கும். சரியா? நீங்கள் எந்த 70 பார்க்குறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் மாற்றி குடிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் பெரும்பாலான தவறுகள் இந்த கோணத்தை குறிக்கும் போது ஏற்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பாகமானியை ஏ புள்ளியில் மையப்படுத்தி வைக்கிறோம். அப்படி மையப்படுத்தி வைக்கும்போது ஒரு பக்கம் கோடு தெரியும், இன்னொரு பக்கம் கோடு இருக்காது. சரியா? அப்போ எந்த பக்கம் கோடு இருக்கோ அந்த பக்கத்தில் உள்ள பூஜ்ஜியத்தை தான் பார்க்கணும். அந்த பூஜ்ஜியத்துலேருந்து இப்போ 70 டிகிரி சொல்கிறாங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு அடுத்து 10, 20, 30, 40, 50, 60, 70 மெதுவாக எண்ணி கொண்டு போய் போனீங்கன்னா அங்கே எங்கே 70 வருதோ அதை நீங்கள் குறிக்கணும். நேரடியாக 70 பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 70 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 70 இருக்குது, எந்த 70 குறிக்கணும் தெரியாமல் இங்கே புள்ளி வச்சு கூட நீங்கள் தவறாக குறிக்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம வரைஞ்சாச்சு, இந்த கோடை போட்டுறேன், 70 டிகிரி வரைச்சோன்னா புள்ளி வச்சாச்சு, புள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு கோடை போடுறோம். சரி, இந்த மாதிரி வரைஞ்சோம்னா இந்த கோணத்தில் எவ்வளோ டிகிரி இருக்கும், 70 டிகிரி இருக்கும் குறிச்சிக்கிறீங்க. ஒருவேளை கோணம் பி சீக்குவல் டு 50 டிகிரி குறிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாயமானி எந்த புள்ளியில் வைக்கிறோம்னா பியில் வைக்கிறோம். வச்சுட்டேன்னா பியை மையப்படுத்தி நான் வச்சுருக்கேன். இப்போ கோடு எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள், இங்கிட்டு இருக்கா அங்கிட்டு இருக்கா? இந்த பக்கம் கோடு இல்லை, ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ இந்த 0 பார்க்கணும்,
இந்த பக்கம் கோடு இருந்துச்சுன்னா இந்த ஜீரோவை பார்க்கணும். நம்ம வரைஞ்சி ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற கோடு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஜீரோவை பார்க்கணும். இப்போ இந்த ஜீரோவை பார்த்துட்டு 0, 10, 20, 30, 40, 50 ஏன்னா 50 டிகிரி தான் குறிக்க சொன்னாங்க போகணும். அப்போ பிசி கோல்ட்டு எவ்வளோ டிகிரி, 50 டிகிரினா 50ல் புள்ளி வைக்கிறோம். நம்ம நேரடியாக 50 பார்க்கக்கூடாது, நேரடியாக 50 பார்த்தாச்சுனா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது, நம்ம கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ எந்த பக்கத்தில் கோடு இருக்கோ அந்த பக்கத்தில் உள்ள ஜீரோவை பார்க்கணும். அந்த ஜீரோவிலேருந்து மெது மெதுவாக 10, 20, 30 போகணும், நேரடியாக போகாமல். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தவறே வராது கோணத்தை குறிக்கும்போது. சரியா மாணவர்களே? சரி, இப்போ இந்த கணக்கு போவோம். LE = 6 cm, கோணம் L = 65 டிகிரி. இந்த ரெண்டு அளவையும் ஒரு சாய் சதுரத்தை வரைஞ்சி நம்ம குறிக்க போகிறோம். முதல்ல உதவிப்படம், உதவிப்படத்தில் ஒரு உத்தேச அளவில் ஒரு சாய் சதுரத்தை வரைஞ்சிங்க. அதுக்கு இந்த பேர், சாய் சதுரத்தோட பேர் LEAF-ஆ கீழேருந்து ஆரம்பிக்கணும். LEAF. ஓகே, இதில் எல்இ 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த எல்இங்கிற இடத்துல 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து கோணம் L = 65 டிகிரி, இந்த எல் இருக்கிற இடத்துல வளைவு போட்டு அங்கே 65 டிகிரின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு அளவு தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் என்ன அளவு போடுறீங்களோ அதே அளவை 4 பக்கங்களையும் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 6னால இஏ அப்படிங்கிறதும் 6 சென்டிமீட்டர், எஃப்ஏ அப்படிங்கிறதும் 6 சென்டிமீட்டர், எஃப்எல் அப்படிங்கிறதும் 6 சென்டிமீட்டர். சரிங்களா, 4 பக்கமுமே 6 சென்டிமீட்டர். உதய படம் முடிஞ்சது. இப்போ உண்மை படத்துக்கு வருவோம். உண்மை படத்தில் எப்பவுமே அடிப்பக்கத்தை என்னவோ அதை தான் ஃபஸ்ட்டு வரைய சொல்லியிருக்கேன். அடிப்பக்கத்தை வரைய போகிறோம். அடிப்பக்கத்தை ஒட்டி வேறு என்ன அளவு இருக்குன்னா, இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கிட்ட 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஆனால் இந்த 6 சென்டிமீட்டரோட முடிஞ்சிருச்சு, இதை ஒட்டி வேறு எந்த அளவுமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் உள்ள 6 சென்டிமீட்டரை ஒட்டி என்ன இருக்குதுன்னா கோணம் இருக்குது. எவ்வளோ டிகிரி இருக்குது? 65 டிகிரி இருக்குது. அப்போ இந்த அடிப்பக்கத்தை வரைஞ்சதோட நம்ம இந்த பக்கத்தையும் இந்த கோணத்தையும் வரைஞ்சோம்னா இந்த கோடு நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள கோடுகளை வரைஞ்சிடலாம். சரியா மாணவர்களே? முதல்ல எல்இ அப்படிங்கிற அடிப்பக்கத்தை வரைவோம். இப்போ 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள எல்இ அப்படிங்கிற கோட்டு துண்டு நான் வரைஞ்சிருக்கேன். எல் இது இ, அளவு 6 சென்டிமீட்டர். அடுத்து இந்த பக்கம் 6 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது, கோணம் எவ்வளோ டிகிரி இருக்குது? 65 டிகிரி இருக்குது. முதல்ல நான் கோணத்தை குறிச்சிக்கிறேன், அப்புறமா இந்த பக்க அளவு வரைகிறேன். எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? பாயமான எடுத்துக்கணும். எல் அப்படிங்கிற புள்ளியில் தான் 65 டிகிரி. அப்போ எல் அப்படிங்கிற புள்ளியை மையப்படுத்தி பாயமானியை வைக்கணும். வச்சுட்டேன். இப்போ கோடு எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியுதா? இந்த பக்கம்தான் இருக்குது, இங்கிட்டு கோடு இல்லை. அப்போ இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ டிகிரி நம்ம குறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 65 டிகிரி குறிக்கணும். அப்போ எப்படி பார்க்க சொல்லியிருக்கேன்? 0லேருந்து பார்க்கணும். 0, 10, 20, 30, 40, 50, 60. 65 இல்லையே அப்படின்னா 60-க்கும் 70-க்கும் இடையில் சின்ன சின்ன கோடாக இருக்கும் பார்த்திங்கப்பே, அதில் 5வது கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் 65 டிகிரி. இப்போ 65 டிகிரி புள்ளி வச்சுட்டேன், பாயமானி எடுத்துகிட்டேன். இப்போ இணைக்கணும். பாயமானிக்கில் நீங்கள் 65 டிகிரி கண்டுபிடிக்கும் போது வச்ச புள்ளியோடு நிப்பாட்டாமல் அதை விட தாண்டி பெருசாக நீங்கள் கோடை இழுத்து விட்டு அம்புக்குறி போட்டுருங்க. இந்த இடத்துல எல் அப்படிங்கிற இடத்துல ஒரு வளைவு வரைஞ்சி அங்கே 65 டிகிரின்னு எழுதிருங்க. இப்போ இதை ஒட்டி உள்ள அளவை வரையணும்னு சொன்னோமா இல்லையா? எவ்வளோ சென்டிமீட்டரு? 6 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கங்க. இப்போ நான் காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். எல் அப்படிங்கிற புள்ளியை மையமாக வச்சு 6 சென்டிமீட்டர் அளவில் ஒரு வில் வெட்டுறேன். அது இந்த கோட்லேயே, நம்ம 65 டிகிரி வரைஞ்சோமா இல்லையா, அந்த கோட்லேயே நான் வெட்டியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி கிடச்சிருச்சு, அந்த புள்ளி தான் நமக்கு தேவையான எஃப் அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளி இந்த இடத்துல அளவு எழுதிருங்க, 6 சென்டிமீட்டர். சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எஃப்ஏங்கிறது 6 சென்டிமீட்டர், இஏங்கிறது 6 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு எஃப் அப்படிங்கிற புள்ளியில் இருந்தும் 6 சென்டிமீட்டரில் ஒரு வில் வெட்டணும். இ அப்படிங்கிற புள்ளியில் இருந்தும் 6 சென்டிமீட்டரில் ஒரு வில் வெட்டணும். ரெண்டு புள்ளியும் சந்திக்கிற புள்ளி தான் என்னது? ஏ அப்படிங்கிற புள்ளி. சரியா? இப்போ நான் ஏற்கனவே 6 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுருக்கேன், இங்கே வில் வரைஞ்சோமா இல்லையா, அந்த அளவு என்கிட்ட மாறாமல் இருக்குது. நீங்கள் வரையும் போது அப்படியே தான் காம்பஸ் இருக்கும், மாறாமல் வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, இப்போ இதை வச்சு நான் வரைகிறேன். முதல்ல எஃப் அப்படிங்கிற புள்ளியை
மையமாக வச்சு ஒரு வில் வெட்டுறேன். அடுத்து இ அப்படிங்கிற புள்ளியை மையமாக வச்சு அதே அளவு தானே 6 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டுறேன். இப்போ 2 வில் வெட்டியாச்சு. 2 வில்லும் சேரக்கூடிய புள்ளிக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அந்த பேர் என்னது? ஏ. இப்போ உங்கள் ஸ்கேலை வச்சு எஃப்ஐயும் ஏயும் இணைச்சிருங்க, அதோட ஏயோட இ இணைச்சிருங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு சாய் சதுரம் கிடச்சிருச்சு. என்ன சாய் சதுரம்? அதோடய பேர் LEAF. இதில் இந்த அளவுகளை குறிச்சிருங்க. இங்கே 6 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 6 சென்டிமீட்டர். சரி, இப்போ நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்கணும். பரப்பளவை கண்டுபிடிக்கணும்னு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபார்முலா அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1 D2ங்கிறது என்ன அப்படின்னா இந்த சாய் சதுரத்தினுடைய மூளை விட்டங்கள். அப்போ மூளைவிட்டத்தை வரைஞ்சி அது எவ்வளோங்கிறத அளக்கணும். மூளை விட்டோம்னா என்னது? இந்த மூளையும் இந்த மூளை இணைச்சி ஒரு கோடு போடணும், இந்த மூளை இந்த மூளையோட இணைச்சி ஒரு கோடு போடணும். ரெண்டே அளந்து இங்கே எழுதிக்கிங்க. இப்போ மூளை விட்டை வரைஞ்சிட்டேன். இந்த மூளை விட்டத்தை நான் இப்போ அளந்து பார்த்துட்டேன். இந்த மூளை விட்டை எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10.2 சென்டிமீட்டர். அடுத்து இன்னொரு மூளைவிட்டம் FE அப்படிங்கிற மூளைவிட்டம் என்ன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6.4 சென்டிமீட்டர். சரி, இப்போ 2 மூளைவிட்ட அளவுகளும் கிடச்சிருச்சு. இதை வச்சு பரப்பளவு கண்டுபிடிப்போம். D1 = 10.2 சென்டிமீட்டர், D2 = 6.4 சென்டிமீட்டர். பரப்பளவு = 1/2 × D1 × D2. 1/2 × D1 வந்து 10.2, D2 வந்து 6.4. ஓரெண்டாக 2, மூவி 2 6, ஒரு புள்ளி வச்சுக்கணும், E2 4. இப்போ 10.2 3.2 பெருக்கணும். 2 பெருக்கணும்னா இந்த விடை கிடைக்குது. இதில் ஒரு தசமஸ்தானம் இருக்குது, இதில் ஒரு தசமஸ்தானம் இருக்குது. அப்போ 2 தசமஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ 32.64 சதுர சென்டிமீட்டர். மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம 5வது பாடமான வடிவியலில் சாய் சதுரம் வர்றது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சாய் சதுரத்தோட பண்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் 4 மாடல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் 2 மாடல்களை நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். மிச்சம் உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மாணவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.